யார் வேணும் அரசியலுக்கு வரலாம். இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அண்ட் ரஜினி வந்து அரசியல் வரது பற்றி எந்த நான் வந்து கருத்து சொல்ல முடியாது. அதை பற்றி அரசியலுக்கு எல்லாரும் வரணும்னு நினைக்கிறேன்னா ரஜினி வந்து ஆன்மீக அரசியல்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி தெரியல. ஆன்மீக அரசியல்னா இப்போ வந்து ஜாதி மதத்தை கடந்து சமத்துவ அரசியல்ன்றாரு. நான் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை என் கட்சியில் அவர் சேர்றாரு எனக்கு தெரியல. அழைப்பு வரல, அதனால சார் நல்லபடியாக சிறப்பாக நடக்கணும்னு உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கு. அழைப்பு வரல, கூப்பிடல, போல. சார் அதே மாதிரி கமலஹாசன் வந்து தினகரன் பத்தி இந்த ஆர்கே நகர் எழுதியதுல அவர் ஜெயிச்சது சம்பந்தமா விகடன் அவர் கட்டுரை எழுதியிருக்காரு. அதுல அவர் வந்து வாக்காளருக்கு பணம் கொடுத்தது அவர் திருடன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இப்போ வாக்காளர்கள் வந்து கமலஹாசன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து பணம் வாங்கினா இல்லையான்னு வந்து கமலஹாசன் நேர போய் பார்த்து சொல்லிட்டா அப்ப கமலஹாசன் அது பதிலாக நான் சொல்ல முடியாதுல்ல. ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு பின்னாடி பாஜக இருக்கிறதா விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் போன்ற கட்சியினர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. யார் பின்னணியில் இருக்காங்க எனக்கு தெரியாது சார். ஏன்னா அவ்வளவு தூரம் நான் வந்து ஜோசியம் படிச்சவன் தெரியாது. என்ன பொறுத்த அரசியலுக்கு யாரோட வரலாம் வந்திருக்காரு. ஆனா எனக்கு என்ன, அவர் வந்து 236 தொகுதியில் நிக்க போறேன் அப்படின்னு இருக்காரு. அது 2021 தான் தேர்தல் வரும். அவர் யாரும் சொல்லிட்டாங்களா நாளைக்கு தேர்தல் வரும்னு சொல்லி சொல்லிட்டாங்க தெரியல. உள்ளாட்சி தேர்தல் நிற்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து பாராளுமன்ற தேர்தல் 2019 இருக்குது, அதில் நிற்க மாட்டார். ஆனால் 2021 நடக்கிற தேர்தல் மட்டும் 236 நிற்பார். ஆனால் மேபி நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். பிஜேபி வந்து எங்களை எதிர்த்து நிற்கிறாங்க 2019 சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஆனால் இடத்துல கண்டஸ்ட் எடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சு ஓட்டி வந்து 2019 இல்லாட்டி அவருக்கு ஏதாச்சும் செய்து சொல்லியிருக்கலாம் தேர்தல் வரப்போகுது உடனே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். உடனே வந்துச்சு 234 தொகுதியில் அவர் நிற்கலாம். ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காங்க 1996 நான் வந்து ஏடிஎம்கே தோற்கடித்தது நானும் ஒருவன் என்று ஒரு விழாவில் பேசியிருக்காங்க. அவர் நான் உன்னே ஒன்று கேட்க விரும்புகிற நண்பர் தான். 1996 வந்து மக்களுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அந்த பீரியடில் மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பு இருந்தது. இந்த ஆட்சி வந்து அடுத்து தான் வந்து வரணுமா வரக்கூடாதான்னு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல பேர் தேவைப்பட்டாங்க. இவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டோனாலும் காப்பாற்ற முடியாது, அமெரிக்கா போயிட்டார். 40 நாள் பிரச்சாரம் பண்ணேன், எங்கள் வீட்டு கண்ணாடியெல்லாம் உடைச்சாங்க, கல்லெல்லாம் அடிச்சு எரிஞ்சாங்க. 40 நாள் பிரச்சாரம் பண்ணேன், ஆனால் அவர் தான் வந்து ஏடிஎம்கே வந்து தோக்கடிச்சேன்னு அவர் இன்றைக்கி சொல்லிக்கிறாரு. நிறைய விஷயம் ரஜினி பற்றி நான் பேசணும்னு ஆர்வம் கிடையாது. அரசியல் கட்சி ஆரம்பிக்கட்டும், ஆரம்பித்தோட பாலிசி சொல்லட்டும். பாலிசி சொன்னப்போ நிறையா கேள்வி அவரை கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் இன்னைக்கு கேட்டேன்னா அவர் வந்து ரஜினி வந்து ஏதோ சார குறை சொல்கிறதுக்காக சொல்லுவாங்கன்னு நினைப்பாங்க. அன்னைக்கு சொல்லிட்டேன், ரஜினி இஸ் மை ஃப்ரெண்ட், பட் பொலிட்டிக்கலாக வந்துட்டார்னா அரசியலுக்கு வந்து விட்டால் அரசியலில் அவர் கேட்க வேண்டிய கேள்வி நிறையா இருக்குது. 1 கோடி ரூபாய் நதிகள் இணைப்புக்கு தரேன்னு சொன்னார். அதுக்கேயாச்சும் ஒரு எஸ்டேட்டில் கொடுத்து வச்சிருக்காரு. நதிகள் வந்து இணைக்கிறது மிகப்பெரிய கடினமான ஒன்று. நீங்கள் நேஷனலைஸ் ரிவர்ஸ், நீங்கள் வந்து தேசியமயமாக்கத்துக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், பரவாயில்ல. அந்த 1 கோடி கொடுத்தாரா? இன்றைக்கி நடக்க நட்சத்திர கலைவிழா சொன்னால் இன்னும் நட்சத்திர கலைவிழா நடத்தப்படாது. இப்போ ரஜினி இஸ் வெரி ரிச் மேன், நீ 10 கோடி தேவைப்பட்ட ஒரே செக் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கலாமே, கமலஹாசன் கொடுத்துருக்கலாமே. இந்த மாதிரி அது இல்லாமல் எதுக்கு புரியல? ஸோ சொல்கிறத செய்யணும், சொல்கிறது செய்யாமல் நீங்கள் நீங்கள் புதுசாக நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாள் முதலமைச்சர் இல்லை டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து இன்றைக்கி செயல்பட முடியாமல் இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை வர என்னைக்கானா யார் வேணால் வரலாம், பட் தே ஆர் திங்கிங் திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. பட் பீப்புள் ஆர் வெரி கிளியர். நீங்கள் வந்து பாப்புலாரிட்டி வச்சுட்டு வரவங்களும் இப்போ நிறைய பேர் கேட்கலாம், நடிகர்களும் அரசியல் வர்றாமல் கேட்டவங்க இருக்காங்க. பட் அரசியலுக்கு வந்து நீங்கள் செயல்படுறது வேறு, செயல்பட்டீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் அது வேறு விஷயம். பட் ஆனால் இவ்வளோ நாள் ஏன் வரலன்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் பல விஷயத்தை நீங்கள் வந்து குரல் கொடுத்துருக்கலாம், நீங்கள் வந்து பேசவே இல்லை. காவிரி இஷ்யூக்கு பண்ணுவீங்கன்னா ரெட்டி வந்து நீங்கள் வந்து மேகதாது அணைக்கு வந்து உடனடியாக ஒரு கருத்து சொன்னார். அன்றைக்கி மேகதாதுல வந்து அணை கட்டக்கூடாதுங்கிற ரஜினி நீங்கள் சொன்னார் அந்த கூட்டத்தில், சொல்லலை. அரசியல் வரட்டும், அந்த பிறகு பேசுங்க. இல்லை அது தெரிவிக்க முடியாதுல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கேட்குறேன், ரஜினி வந்து சிவாஜிராவ் கேட்பாடவர்கள் மராட்டிய மாநிலத்தில் போய் நிற்க முடியுமா? அவர் கர்நாடகத்தில் போய் நிற்க முடியுமா? நான் அப்படி தான் பாப்புலராக இருக்கேன். பழனிசாஜா படத்துக்கு அப்புறம் அவங்க கேரளாவில் நான் போய் சட்டமன்ற உறுப்பினர் நிற்க முடியும் முடியாது சார். தோ தி கான்ஸ்டியூஷனலி கேன் ஸ்டாண்ட் எனிவேர் இன் திஸ் கண்ட்ரி, என்னால் வந்து கர்நாடகாவில் நிற்க முடியாது. நான் பாப்புலராக இருந்தால் வந்து மகாராஷ்டிராவில் போய் நிற்க முடியாது. ஜஸ்ட் டோன்ட் யூஸ் திஸ் கிரவுண்ட் டு மேக் யுவர் பாலிட்டிக்ஸ். மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, பாப்புலாரிட்டி டஸ் நாட் கன்வெர்ட் இன்டு வோட்ஸ். விஜயகாந்த் சாரும் கூட்டத்தை பார்த்துட்டாரு, நானும் கூட்டத்தை பார்த்துருக்கேன், குள்ளமணி கூட்டத்தை பார்த்துருக்காரு, வடிவேல் கூட்டத்தை பார்த்துருக்காங்க. கூட்டத்தை பார்ப்பதெல்லாம் வாக்குகளாக மாறாது. தேர்தல் வரும்போது பார்க்கலாம், அவர் பாலிசி பற்றி இருக்குது, கொள்கைகள் இருக்குது, அதெல்லாம் அவர் சொல்லட்டும். சொன்ன பிறகு ஐ ஷுட் கமெண்ட். ரைட் ஆஃப் என்ட்ரி இஸ் ஆப்பர்ச்சுனிஸ்டிக். நான் 68 வயசில் காசு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதே விஷால பார்த்து நான் கேட்குறேன். நீங்கள் நீங்கள் சொன்னீங்களே இளைஞர்களாக வரதுக்கு வெளிவிட மாட்டீங்களான்னு ரஜினிகாந்த் சொல்லுங்கள். நீங்கள் வரீங்க, இளைஞர்கள் நாங்கள் தான் இருக்கோமே, ஏன் 234 தொகுதி நான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க. You should have told Rajinikanth, please move. I am coming. அப்படி யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க சார் எதிரியுமே. You have to fight your way up in life. நீங்கள் வந்து போராடணும், நீங்கள் கஷ்டப்படணும். நீங்கள் எதையும் அடையணும்னா நீங்கள் வந்து எந்த வயசாக இருந்தானே
போராடி மக்களுக்காக பாலிடிக்ஸ் வந்தா சினிமா நான் உழைப்பான் இப்படி சொன்னாங்க. இளையராஜா சொன்னாங்க இல்லையா, பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆர்ட் அப்படின்னு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா முடியும், அதை வெற்றி பெற முடியும். ஸோ வெற்றி அடைகிற மனிதர் யாரும் வழி விட மாட்டாங்க. நீ அவனை முன்னிட்டு போகணும். யூ வாண்ட் டு பீட் உசைன் போல்ட் ட்ரெயின். உசைன் போல்ட் வந்து இன்னைக்கு ரிட்டையர் ஆகிட்டாரு, ஆனால் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பீட் பண்ணுறது ட்ரை பண்ணிருக்கணும். வீட்டில் உட்காந்து நான் 100 மீட்டர் ரேஸ் நான் வரேன் சொல்லக்கூடாது. சார், கடந்த ஒரு வருஷமா வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மற்ற மாநிலத்தை நம்மளை பார்த்து தலைக்குடிகிற மாதிரி இருக்கிற மாதிரி சொல்றாரு. ஆனால் மத்திய அரசை குறித்தோ மத்திய அரசோட செயல்பாடு சார் தலைக்குடிவு அப்படின்னு சொல்லும் போது நம்மளே வந்து நல்லாதுக்கு நம்ம எச்சுத்துப்புற மாதிரி. ஃபர்ஸ்ட் பி ப்ரௌட் ஆஃப் யுவர் கண்ட்ரி, ப்ரௌட் ஆஃப் யுவர் ஸ்டேட். தவறுகள் நடந்தால் சுட்டி காட்டுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் கேவலமாக நடந்துட்டு இருந்துச்சு, அதனால நான் வரேன்னு சொல்லாதீங்க. இப்போ கேவலமாக நடந்தது 1996 எங்கே போனீங்க? வை டென்ட் யூ சே எனி திங் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம்? நீங்கள் கலைஞர்கிட்ட பழகிட்டு தான் இருந்தீங்க, புரட்சி தலைவர் பல முறையில் போய் பார்த்துருக்கீங்க, திருமணத்துக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துருக்கீங்க, என்னைக்காவது இந்த மாதிரி குரல் கொடுத்துருக்கீங்களா? வர வர வரேன்னு ஒரு கால் புக் பண்ணி உட்காந்துருந்தீங்க, கால் வரல இல்லையா? அன்னைக்கு ரசிகர்கள்லாம் வந்தாங்க, அன்றைக்கி இல்லைன்னு சொல்லி தான் பிரச்சனை இருக்கும். அது ஏன் எப்பயுமே சினிமா ரிலீஸ் ஆகும் போது மட்டும் பேசுகிறாரு? அதுக்கு முன்னாடி பேச வேண்டியதானே.